கறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வெடிக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் பி கோவிந்தன் அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து 10 மாடு வச்சு பால் கறந்துருக்கிறேன். மிஷின் கை 10 வருடமாக கையில் பால் கறந்துருந்தேன். இப்போ வந்து 10 வருடமாக நான் மிஷின் போட்டு பால் கறந்து கொண்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் மூலமாக கால்நடைத்துறை மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி கொடுத்து நாங்கள் பராமரித்து கொண்டு வருகிறோம். தாது உப்புகள், பூச்சி மருந்துகள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு பராமரிக்க சொல்லி கொடுத்து பராமரித்து கொண்டு வருகிறோம். ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டர்லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குறேன். தீவனம் பசு தீவனம் பூசா, தவிடு, புண்ணாக்கு மூன்று வகையான தீவனம் கொடுக்குறேன். பசு தீவனம் வந்து 20 கிலோ, நெல் பில்லு வந்து 25 கிலோ வரை கொடுத்து கொண்டு வருகிறேன். எச்எஃப் வகையான மாடுகள் புறம் ஜெர்சி எச்எஃப் ரெண்டும் கலப்பினமாக வளர்க்குறோம். நோய் வந்தால் எங்களுக்கு டாக்டர் ஆலோசனைப்படி நாங்கள் கணேஷ் டாக்டர் வேளம்பட்டி அவர் ஆலோசனைப்படி நாங்கள் மருத்துவம் வச்சு பார்த்து பராமரிக்கிறோம். எங்களுக்கு விவசாயத்தில் அது ஒரு லாபகரமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் விவசாயத்தில் அதை ஒரு தொழிலாக செய்கிறோங்க. இதுதான் தாது உப்பு நாங்கள் எங்களுக்கு கொடுத்து மடிவீக்கம் வராமல் கண் விசராமல் இருக்கிறதுக்கு இந்த தாது உப்பு கொடுத்தா நல்லா. ஒரு மாட்டுக்கு வந்து 50 கிராம் ஒரு வேலைக்கு வருஷம் பூரா தரங்க சார். இது மாதிரி வருஷம் பூரா தாது உப்பு ஒரு மாட்டுக்கு வந்து 50 கிராம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை 100 கிராம் கொடுத்து நாங்கள் பராமரிக்கிறோம். பால் கறப்பதற்கு மிஷின் கறப்பதனால் மடிவீக்கம் வர்றதில்ல, நோய் நொடி வர்றதில்ல, காம்பு வந்து கீரல் புண்ணாகிறதில்ல. நல்லா பராமரிப்பதற்கு மிஷின் கறப்பதனால் கை வலி இல்லை, உடம்புக்கு வலி இல்லை, நல்லா இருக்குது சார். இந்த பால் கறக்க இயந்திரத்தில் ட்ரைனிங் ஆராய்ச்சி மையம் முனியப்பன் டாக்டர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து மிஷின் வாங்க வச்சார் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி கோவிந்தன் அவர்களை 0962948589 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.